இன்றைய தினம் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக அபுல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் அறிந்து அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் எல்லா பறக்கத்துகளையும் நம் யாவருக்கும் குறைவின்றி நிறைவாக தந்தொருள் முடிவானாக சூரத்துன் நிசா முதல் வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிஸ்மில்லா இஹ்மான் இரஹீம் ய ஐயுகண்ணாஸ் மனிதர்களே இத்தகூ ரப்பக்கும் ஹலக்கக்கும் இந்நப்சிங் வாஹிதா ஒரே உயிரிலிருந்து ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தானே அத்தகைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான் நேற்றைய தினம் நாம் அல்லாஹுவை ஏன் அஞ்சு அடிபணிய வேண்டும் என்றால் அவன்தான் உங்களை படைத்தான் ஆகவே படைத்து பேர் உபகாரம் செய்தான் இரண்டு விஷயங்களை இங்கே அல்லாஹு மீன் தன்னை அஞ்சி நடப்பதற்கு அல்லாஹ் இரண்டு விஷயங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒன்று உங்களை அவன்தான் படைத்தான் என்கிறான் ஆகவே படைத்து பேருபகாரம் செய்தான் ஆகவே படைத்த எஜமானை அடிமையாக இருக்கிற நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற உண்மையை இங்கே விளங்க முடிகிறது இரண்டாவதாக அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு குறிப்பை இங்கே தருகிறான் ஒரே ஆத்மாவிலிருந்து ஒரே உயிரிலிருந்து உங்களை படைத்தவன் படைத்தவன் என்று ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிடுகிறான் ஒரே உயிரிலிருந்து ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தவன் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆம் நாம் எல்லாம் ஒரே தகப்பனினுடைய பிள்ளைகள் ஒரே தாயினுடைய பிள்ளைகள் நம் எல்லோருக்கும் தகப்பன் ஒரே ஒருவர் ஆதமலிகி சலா தூசலாம் நம் எல்லோருக்கும் ஒரே தாயி தான் ஹவ்வா தான் அதனால்தான் அல்லாஹு ஆலமீன் ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தவன் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் இதற்கு பின்பாக அல்லாஹ் ஆலமீன் எத்தீம்களுக்கு இரக்கம் காட்டுவதை பற்றி பேசப் போகிறான் பலகீனமானவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை பற்றி குறிப்பிடப் போகிறான் ஆகவே அதற்கு இரக்கம் காட்டுதல் மற்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் பெண்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சூரா உள்ளடக்கியதின் காரணத்தினால் அல்லாஹ் அபுல்லாலின் ஒரு சிறு குறிப்பை இங்கே தருகிறான் உங்களை ஒரே உயிரிலிருந்து படைத்தவன் பொதுவாகவே உறவுகள் என்று நமக்கு மத்தியில் இருக்கிறது உறவுகளுக்கு மத்தியிலே பாசம் பரிவு இருக்கும் நாம் உறவில் யாருக்காவது நமக்கு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் நம் உறவினர்களுக்கு நமக்கு தந்தையோ அல்லது தாய்க்கோ அல்லது மனைவி மக்களுக்கோ அல்லது நம் உடன் பிறந்த சகோதரருக்கோ ஏதாவது ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு இன்பம் ஏற்பட்டாலும் நமக்கு இன்பமாக இருக்கும் அவருக்கு சந்தோஷம் ஏற்படுகிற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அவர்கள் நோய்வாய்ப்படுகிற பொழுது நாம் கலங்கி நிற்போம் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் நமக்கு மனம் வேதனையாக இருக்கும் இது யதார்த்தம் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு பரிவு அன்பு அதனால்தான் அபிகன் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் ஃபாத்திமா துபிஆத்து மின்னி என்னுடைய மகள் என்னுடைய ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலை என்னிலிருந்து ஒரு பகுதி ஆகவே அவர்களை வேதனைப்படுத்துபவர் என்னை வேதனைப்படுத்தியவர் ஆவார் என்று உறவுகளில் இருக்கக்கூடிய பரிவை குறித்து உறவுகளில் இருக்கக்கூடிய பாச பிணைப்பை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லும் சொன்னார்கள் ஆகவே உறவுகளுக்கு மத்தியிலே நாம் பாசத்தோடு நடக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரே கருவறையிலிருந்து ஒரே குடும்பங்கள் இரத்த உறவுகள் என்ற அடிப்படையின் காரணமாக அவை இந்த சூறாவிலே ஆலமீன் எத்தீம்களை பற்றி பலகீனமானவர்களை பற்றி பெண்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை பற்றி போகிறான் அப்போ அவர்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு இரக்கம் க வர வேண்டும் எப்படி உங்களுக்கு குடும்பத்துக்கு மத்தியிலே உங்களுக்கு இரக்கம் இருக்கிறது ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் என்பதனால் இரத்த உறவு என்பதனால் ஆகவே இந்த எத்தீம்களின் மீதும் நீங்கள் இரக்கம் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த சூறாவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ரபுல்லாளமின் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் ஒரு தகப்பன் உங்கள் அறைவனுக்கும் ஒரு தாய் என்ற விஷயத்தை ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு குறிப்பை இங்கே தருகிறான் எப்படி ஒரு குடும்பக்கும் குடும்பங்களுக்கு மத்தியிலே கஷ்டம் வருகிற பொழுது உங்களுக்கு கஷ்டம் வருகிறதோ அதேபோன்று எல்லா மக்களின் மீதும் நீங்கள் உங்கள் தாய் உங்களுடைய குடும்பங்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையானவர்களாக இருக்க வேண்டும் பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் உறவுகளுக்குத்தான் நீங்கள் பண்பு பரிவு காட்ட வேண்டும் என்பது அல்ல நீங்கள் எல்லோரும் ஒரு உறவுதான் ஆதம் அலி சலாத்து வசலாம் ஹவா சலாத்து வசலாம் அவர்களின் மூலமாக படைக்கப்பட்டவர்கள் என்ற யதார்த்தத்தை ஆரம்ப நிலையை அல்லாஹரபுல்லா இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு விளக்கி காட்டுகிறான் ஆகவே ஒரே ஆத்மா என்கிற பொழுது நிறவரி ஒளிந்துவிடும் பல்வேறு இனத்தவர்களாக இருக்கலாம் நிறத்தவர்களாக இருக்கலாம் பல்வேறு குணம் படைத்தவர்களாக இருக்கலாம் பல மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் எல்லோரும் ஒரே ஆத்மா என்ற இனவரி ரேசிசத்தை அல்லாஹு ஆலமீன் இங்கே ஒழித்து காட்டி ஒரு வார்த்தையில் நமக்கு அவர்களத்தில் அன்பு காட்ட வேண்டும் பாசத்தோடு நடக்க வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹு ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அடுத்ததாக அல்லாஹு ஆலமீன் இங்கே சொல்கிறான் யா ஐயுன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் மின் அப்ஸும் வாஹிதா யா ஐயுன்னா மக்களே உங்களோட ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த சூரா இருக்கிறதே குரானை இரு பகுதிகளாக பதினைந்து ஜுசூக்களாக குரானை இரண்டு பகுதியாக நாம் எடுத்துக்கொண்டால் முதல் பதினைந்து ஜுசு இரண்டாவது பகுதி பதினைஞ்சு ஜிசு இதில் முதல் பகுதி பதினஞ்சு ஜிசுவில் இந்த சூறா இருக்கிறதே நாலாவது அத்தியாயமாக இருக்கிறது அதிலே அல்லாஹு ஆலமீன் யா ஐயுஹொன்னா சுத்தகு தக்குவாவை கொண்டு இங்கே நமக்கு வசியத்தை செய்கிறான் முதல் பகுதியினுடைய நாலாவது சூறாவாக இருக்கக்கூடிய இந்த சூறா நிசாவிலே தக்குவாவை கொண்டு ஆரம்பித்து படைப்பினுடைய ஆரம்பத்தை குறித்து அல்லாஹ் இங்கே சொல்கிறான் உங்களை ஒரே உயிரிலிருந்து படைத்தவன் அவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இதே போன்ற இரண்டாவது பகுதி நாலாவது இரண்டாவது பகுதியினுடைய நாலாவது சூறாவாக இருக்கக்கூடியதுதான் இரண்டாவது பகுதி பதினாறாவது ஜிசூலேந்து ஆரம்பிக்கிறது அதில் நாலாவது பகுதி எது என்று சொன்னால் சூரா ஹஜ்ஜி அதிலே அல்லாஹு ஆலமி யா ஐயுன்னா சுத்தக்கும் ரப்பக்கும் இதே மாதிரி தக்குவாவை கொண்டு அல்லாஹு ஆலமி இந்த சூரா ஹஜ்ஜை ஆரம்பித்து இன்ன ஷெய் உன் ஹதீம் என்று கியாமத்து நாளை பற்றி உலக முடிவு நாளை பற்றி அல்லாஹு ரபுல்லமீன் பேசுகிறான் இங்கே தக்குவாவை கொண்டு முதல் பகுதியினுடைய நாலாவது சூராவில் படைப்பினுடைய ஆரம்பத்தை பற்றி பேசுகிறான் இரண்டாவது பகுதியுடைய நாலாவது சூல உலக முடிவு நாளை பற்றி தக்குவாவை கொண்டு அல்லாஹு ரபுல்லின் பேசுகிறான் என்பதை இமாம் ராஜி ரஹமுத்துல்லாய் அலிஹி ஒரு சிறிய ஒரு குறிப்பை நமக்கு தருவார்கள் அடுத்ததாக அல்லாஹ் ஆலமீன் இந்த சூறாவிலே ஒஹலக்க மின்ஹா சௌஜஹா என்று சொல்கிறான் இன்ஷா அல்லா இதனுடைய விளக்கத்தை நாளை தினம் நாம் பார்ப்போம் அல்லாஹ் அப்பல்லாலமீன் குரானுடைய விளக்கங்களை கேட்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் நமக்கு தௌஃக்கை தந்தல் புரிவானாக ஹாம்இன் ஆப்புல்லமீன் ஹம்துல்லா ரபுல்லின்